அனைவரையும் இந்த காணொளி வகுப்பிற்கு வரவேற்கின்றேன். இந்த காணொளி 11ஆம் வகுப்பு பாடம் நுண்ணுயிரியல் இயல் 3, அதாவது சாயங்களும் சாயமேற்றும் முறைகளை பற்றியது. சாயங்கள் நுண்ணுயிரில் துறைக்கு சாயங்களோட பயன்பாடுகள் என்ன, என்ன மாதிரியான சாயங்கள் பயன்படுத்தப்படுகிறது, எந்த செயல்முறையில நுண்ணுயிரிகள் சாயமூட்டப்படுகிறது, குறிப்பா பாக்டீரியாக்கள் என்ன மாதிரியான சாயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது, அத பத்தின தகவல்களை இந்த இயல்ல நீங்க படிக்க போறீங்க. சரியா பிள்ளைங்களா? பொதுவா ஒரு நீர்நிலைகள்லயோ இல்ல ஈரமுள்ள மண்கள்ல நீங்க பார்க்கும் போது பாசிகள் வளர்ந்திருக்கிறது அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆமா, ஒரு பச்சை கலர்ல அங்க வளர்ந்திருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க, சுட்டி காமிப்பீங்க, பாசிகள் வளர்ந்திருக்கு அப்படின்றத சுட்டி காமிப்பீங்க. உணவுப் பொருட்கள் ரொட்டிகள்லயும் ஜாம்கள்லயும் ஊறுகாய்கள்ல பாத்தீங்கன்னா பூஞ்சை வளர்ப்பு இருக்கும். அதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ஸ்போர்கள் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும், பச்சை கலர்ல இருக்கும். அதை வச்சு நீங்க என்ன சொல்வீங்க, இந்த உணவுப் பொருட்கள்ல பூஞ்சைகள் வளர்ந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க. இது மட்டும் இல்லாம பாக்டீரியாக்கள், பாக்டீரியாக்கள்ல பாத்தீங்கன்னா செயற்கை ஊடகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் குழுக்களா வளர்ந்துருக்கும். அப்ப பாக்டீரியா வளர்ப்பு இது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இனம் காணலாம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கண்களால பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட். இதை நான் என்னன்னு சொல்லலாம், மேக்ரோஸ்கோபிக் வியூன்னு சொல்லலாம். அப்ப நுண்ணுயிரி செல்களை ஒன்னொன்னா நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என் கண்ணுக்கு கண்டிப்பா தெரியாது. அதுக்கு நான் எந்த கருவியை பயன்படுத்தணும், எஸ் நுண்ணோக்கிய பயன்படுத்தணும். அப்ப நுண்ணோக்கிய பயன்படுத்தி ஒவ்வொரு செல்லா நானு உற்று நோக்கும் பொழுது என்ன தெரியும், ஒவ்வொரு செல்லோட வடிவம் அமைப்பு அளவெல்லாம் எனக்கு தெரிய வரும். அப்படி பார்க்கக்கூடிய செயல்பாடுக்கு வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூ அப்படின்னு சொல்லலாம். புரியுதா பிள்ளைங்களா? மேக்ரோஸ்கோபிக் வியூனா நம்ம கண்களால பார்க்க முடியும், நேரடியா பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோபிக் வியூ அப்படின்னா நுண்ணோக்கியால பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தான் மைக்ரோஸ்கோபிக் வியூ. அப்படி நுண்ணோக்கியால பார்க்கக்கூடிய நுட்பங்கள் பாத்தீங்கன்னா இரண்டு வகையான நுட்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர் துறையில இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிருள்ள செல்களை உற்று நோக்கும் முறை, இரண்டாவது வகை பாத்தீங்கன்னா உயிரற்ற செல்களை சாயமேற்றி அதாவது நிறமூட்டப்பட்டு அதுக்கப்புறம் நுண்ணோக்கில பார்க்கக்கூடிய முறை. இந்த இரண்டு நுட்பங்களை நாம பயன்படுத்தி கொண்டு நுண்ணுயிர்களோட ஒட்டுமொத்த தகவலை நாம என்ன பண்ணோம், பெற முடியும். சரிங்களா பிள்ளைங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உயிரிழந்த செல்களை எவ்வாறு நுண்ணோக்கில பார்க்கலாம் அப்படின்ற செயல்முறைகளை நாம படிக்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா இரண்டு வகையான முறைகள் வந்து இப்ப படிக்க போறீங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது ஈர ஏற்ற முறை, வெட் மவுண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், சரிங்களா? ரெண்டாவது யுக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேங்கிங் டிராப் மெத்தட், தொங்கல் துளி செய்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த ரெண்டு விஷயத்த பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு முறைகளை எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்றத மிஸ் கத்து கொடுக்குறேன், சரிங்களா பிள்ளைங்களா? கவனிங்க, நுண்ணோக்கிய பயன்படுத்தி நுண்ணுயிர்களை உற்று நோக்க இரண்டு பொதுவான நுட்பங்கள் இருக்குன்னு மிஸ் சொன்ன. முதல் நுட்பம் எது, உயிருள்ள நுண்ணுயிர்களை சாயம் ஏற்றப்படாத முறையில பார்க்கக்கூடியது, சரிங்களா? அந்த வகையில நம்ம ரெண்டு முறைகளை இப்ப படிக்க போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஈர ஏற்ற முறை, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தொங்கல் துளி முறை. இந்த முறைகள் செய்யறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்முறையில் நுண்ணுயிர்களின் வடிவம் அளவு நகரும் தன்மை எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த சுருள் வடிவ பாக்டீரியா ஸ்பைரோகீஸ் சொல்லுவாங்கல்ல, நம்ம கூட லாஸ்ட் லெசன்ல என்ன படிச்சோம், ட்ரிப்போனிமான்னு சொல்ல ஒரு ஸ்பைரோகீஸ படிச்சோம் இல்ல பிள்ளைங்களா? அந்த ஸ்பைரோகீஸ ஈரமேற்ற தயாரிப்பால எதுல உற்று நோக்கலாம், டார்க் ஃபீல்டு நுண்ணோக்கில உற்று நோக்கலாம். இந்த ஸ்பைரோகீஸ் தவிர மற்ற சிதல் விதைன்னு சொல்ல ஸ்போர்ட்ஸ் சொன்னல அது, அப்புறம் பாத்தீங்கன்னா குமிழ்கள் வாக்யூல்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த குமிழ்களை கூட சாயமேற்றப்படாத நிலைகள்ல இந்த மாதிரி நுண்ணோக்கில உற்று பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாம வெட் மவுண்ட் அதாவது ஈர ஏற்றம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி நழுவம், சுத்தமான கண்ணாடி நழுவம் தேவைப்படுது, சரிங்களா? இதோட கூட ஒரு மெல்லிய கண்ணாடி சில்லு அதாவது கவர் ஸ்லிப்னு சொல்லுவாங்க, ரொம்ப மெல்லிய கண்ணாடி சில்லு கவர் ஸ்லிப் தேவைப்படுது, சரிங்களா? இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம நுண்ணுயிர் கலவை வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு ஊடகத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம், இல்ல நீர்ம ஊடகத்துல இருந்து எடுத்துக்கலாம். மிஸ் உங்களுக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்காக்கள் வளர்ந்த கலவையை எடுத்துட்டு வந்திருக்கேன், சரிங்களா? பாசிகள் இருக்கு இதுல, சரியா? இப்ப இந்த கலவையில இருந்து நான் ஒரு சொட்டு எடுத்துக்க போறேன். எடுத்துட்டு இந்த நழுவ இருக்கு பாத்தீங்களா, கண்ணாடி நழுவ இருக்குல்ல, அதுல ஒரு டிராப் இட்டுக்க போறேன்.
சரியா ஒன் டிராப் போட்டாச்சு அதுக்கு மேல நம்ம கவர் ஸ்லிப் னு சொன்னல்ல மிஸ் அத நான் பிளேஸ் பண்ண போறேன் பாத்தீங்களா பங்கல் லூப் வச்சு பொறுமையா இத இப்படி போடலாம் சரிங்களா பாத்தீங்களா இப்போ நான் வெட் மவுண்ட் प्रिபெயர் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல பிள்ளைங்களா இது நாம என்ன பண்ணலாம் நுண்ணோக்கில உற்று பார்க்கலாம் நான் என்ன கலவை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்ன மிஸ் ஆல்காக்கள் வளர்ப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்க என்னோட பேக்ரவுண்ட்ல ஒரு பிக்சர் தெரியுது பாருங்க ஸ்பைரோகைரா அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கா தெரியுது சரியா இந்த ஈரை ஏற்றம் மூலமாக நம்ம ஆல்காக்களை வந்து அழகா நுண்ணோக்கில உற்று பார்க்கலாம் அடுத்து நாம ஹேங்கிங் டிராப் प्रिपरेशन எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சரியா தொங்கல் துளி முறை அதுக்கு நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கண்ணாடி நழுவத்தை தான் மிஸ் எடுத்துக்க போறேன் ஆனா இந்த கண்ணாடி நழுவம் பாருங்க நடுவுல ஒரு குழி பகுதி இருக்கு உங்களால பார்க்க முடியதா குழி நழுவம் அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா இந்த மாதிரியான கண்ணாடி நழுவத்தை தான் நாம எதுக்கு பயன்படுத்த போறோம் தொங்கல் துளிக்கு பயன்படுத்த போறோம் அதோட கூட நமக்கு என்ன தேவைப்படுது ஒரு கவர் ஸ்லிப் மெல்லிய கண்ணாடி சில்லு தேவைப்படுது சரிங்களா பிள்ளைங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஒரு பாக்டீரியா கலவையில இருந்து ஒரு டிராப் எடுத்து இந்த கண்ணாடி சில்லு மேல வைக்க போறேன் சரிங்களா இங்க பாத்தீங்களா இதுதான் இன்னோகுலேஷன் வளையம் சொல்வாங்க அதாவது மைக்ரோபயாலஜிஸ்டோட ஆறாவது விரல்னு சொல்லலாம் சரிங்களா இந்த ஆறாவது விரல்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு லூப் இருக்கு வளையம் இருக்கு பாருங்க இங்க வளைந்து காணப்படும் இது ஃபுல்லா நிரப்பி எடுத்துக்கலாம் இத லூப் ஃபுல்னு சொல்வாங்க அதை எடுத்து இந்த கண்ணாடி சில்லு மேல அழகா இப்படி வெச்சிடலாம் சரிங்களா இப்போ இந்த கண்ணாடி நழுவத்துல வச்ச உடனே இந்த லூப் நான் என்ன பண்ணா உடனடியா நுண்ணுயிர் நீக்கம் செய்யணும் இந்த லூப் நான் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே நுண்ணுயிர் நீக்கம் செய்யணும் பயன்படுத்த பிறகும் நுண்ணுயிர் நீக்கம் செய்யணும் எப்படி பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா நெருப்பு ஜுவாலையில அப்படியே வச்சிருக்கணும் செந்நிறம் ஆகுற வரைக்கும் இத என்ன பண்ணணும் அதுலயே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தனா இந்த இந்த லூப்ல இருக்க இந்த வளையத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே நீக்கம் செஞ்சிடும் சரிங்களா இப்படி இந்த மாதிரி வச்சாச்சு அதோட கூட மிஸ் என்ன பண்ணிருக்கேன் இந்த கண்ணாடி சில்லுக்கு நாலாபுரமும் வாசலினை அப்ளை பண்ணிருக்கேன் சரிங்களா நாலாபுரமும் வாசலின் அப்ளை பண்ணியாச்சு அதை எடுத்து கீழ வச்சுக்கோங்க இந்த கேவிட்டி ஸ்லைடுன்னு சொன்னல மிஸ் ஓகே இந்த கேவிட்டி ஸ்லைடை நான் என்ன பண்ண போறேன் இப்படி திருப்பிக்க போறேன் சோ இங்க வந்து பாத்தீங்களா பிளாட்டா இருக்கும் இந்த குழி வந்து கீழ இருக்கு சரிங்களா இப்போ இதை எடுத்து போயிட்டு அந்த கவர் ஸ்லிப் மேல பதிய வைக்க போறேன் பதிய வச்சுட்டு அப்படி என்ன பண்ண போறேன் இப்படி இன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பேன் அப்ப பாத்தீங்கன்னா அந்த கவர் ஸ்லிப்ல இருக்கக்கூடிய அந்த டிராப் வந்து என்ன இருக்குன்னா மேல ஹேங் ஆயிட்டு இருக்கு தொங்கிட்டு இருக்கு சரிங்களா இதை நான் பயன்படுத்தி பாக்டீரியாக்களோட நகர்தலை நான் பார்க்க முடியும் மொட்டிலிட்டியை நான் பார்க்க முடியும் சரிங்களா இதை இப்ப மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்ன்றத பாக்கலாமா திரைக்கு பின்னாடி பாருங்க அழகா புரோட்டியஸோட மொட்டிலிட்டியை பார்க்க முடியும் சுறுசுறுப்பா ஓடிட்டு இருக்கு பாருங்க பாக்டீரியா எவ்வாறு ஒரு பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா கிட்ட ஒரு அமைப்பு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கசை இழை பிளஜெல்லாம் சொல்லக்கூடிய கசை இழை ஸோ இந்த தொங்கல் துளி மெத்தட் மூலயமா நம்ம மொட்டிலிட்டியை பார்க்க முடியும் ஸோ இந்த ரெண்டு ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சது இல்லை பிள்ளைங்களா வெட் மவுண்ட் ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறமா ஹேங்கிங் டிராப் ப்ரிப்பரேஷன் சரிங்களா இதெல்லாம் என்ன பண்ணுது உயிருள்ள செல்களை நுண்ணோக்கில உற்று நோக்க வைக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா சாயங்கள் நாம பயன்படுத்துறது இல்ல இருந்தாலும் எப்படி இருக்கு பார்க்கும் போது பேக்ரவுண்ட்ல வெறும் கருப்பு வெள்ளையமா இருக்குல்ல ஆமா தானே நம்மளுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி விட எது பிடிக்கும் கலர் டிவி தானே ரொம்ப பிடிக்கும் கலர் டிவில என்ன இருக்கு நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கு சோ ஒவ்வொரு பொருளையும் நம்ம என்ன பண்ண முடியும் துல்லியமா பார்க்க முடியும் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் சாயத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறோம் ஓகேங்களா பெரும்பான்மையான நுண்ணுயிர்கள் செல்கள் வந்து பார்த்தோம்னா நிறமற்றவையாகவும் ஒளி ஊடுறும் தன்மை இருக்கிறதுனால ஈரை ஏற்ற தயாரிப்பை பயன்படுத்தி ஒளி நுண்ணோக்கில அவற்றை பார்ப்பது ரொம்ப கடினமா இருக்கு அப்ப என்ன அடுத்து மாற்று நம்ம சாயம் ஏற்றலாம் சாயம் ஏற்றுதல் மூலமாக நுண்ணோக்கியால் நுண்ணுயிர்கள் செல்களை மிக தெளிவா நம்மளால பார்க்க முடியும் சரிங்களா சாயம் ஏற்றப்பட்ட செல்களை நுண்ணோக்கியில பார்க்கறதுனால அவற்றின் வடிவம் அளவு அமைப்பு இதெல்லாமே என்ன பண்ணலாம் ஈஸியா நாம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நோய் உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர்களை விரைந்து கண்டறியவும் சாயம் ஏற்கும் முறையானது சிறப்பா பயன்படுகிறது சரியா பிள்ளைங்களா அடுத்து சாயம் ஏற்றுதலின் நோக்கங்கள் அப்படின்றத நம்ம படிக்கலாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி ஒளிப்புகும் தன்மையுடைய நுண்ணுயிர் செல்களை தெளிவா நான் பார்க்கணும்னா என்ன வேணும் எனக்கு சாயம் ஏற்றப்பட்டிருந்தா நுண்ணுயிர் செல்களை நான் தெளிவா பார்க்க முடியும் நுண்ணுயிர் செல்களின் வடிவம் மற்றும் அளவை என்னால கரெக்டா யூகிச்சு பார்க்க முடியும் அதனால சாயங்கள் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றா இருக்கு
அதோட கூட நுண்ணுயிர் செல்களின் உட்புற மற்றும் வெளிப்புற அமைப்புகளை நாம வந்து அழகா பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான நுண்ணுயிர்களை நாம என்ன பண்ணலாம் வேறுபடுத்தி பார்க்கலாம் நுண்ணோக்கில பார்க்கிறது மூலமா தான் இது பூஞ்சையா இல்ல இது பாக்டீரியாவா இது ஒரு செல் புரோட்டோசோவாவா இல்ல இது ஈஸ்டா அப்படின்றது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நுண்ணோக்கிகளை சாயமேற்றி நுண்ணோக்கில பாக்குறதுனால ஈஸியா நமக்கு தெரியும் சரிங்களா பிள்ளைங்களா அடுத்து நுண்ணுயிர்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் வினைகளை உருவாக்க லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் செல்களை பதப்படுத்தி எதிர்கால ஆய்வுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாயமேற்றுதலின் நோக்கங்கள் அடுத்து சாயங்கள்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஆமா தானே சாயங்கள் என்பது நிற வேறுபாட்டினை மிகுதிப்படுத்தக்கூடிய ஒரு கரிம வேதி பொருள் ஆகும் ரொம்ப முக்கியம் பசங்களா நுண்ணுயிர் செயல்களுக்கு சாயம் மேற்கும் முறையை தான் நம்ம என்ன சொல்றோம் சாயம் மேற்றுதல் அப்படின்ற நம்ம அழைக்கிறோம் ஆங்கிலத்துல வந்து ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சாயம் மற்றும் சாயமேற்றும் முறை ஓகேங்களா சாயம் எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயம் என்பது குரோமோபோர் பகுதியையும் நிற ஊக்கின்னு சொல்லக்கூடிய ஆக்சோக்ரோம் பகுதியையும் கொண்ட ஒரு பென்சின் வளையத்தால் ஆன ஒரு கரிம பொருள் ஆகும் அப்ப பென்சின் வளையம் என்னது இது சாயத்தின் அடிப்படை கட்டமைப்பை கொடுக்கும் நிறமற்ற கூறாகும் இது வந்து கலர் இருக்க ரெண்டாவது குரோமோபோர் குரோமோபோர் குரோமோ அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம் கலர்னு அர்த்தம் சரியா அப்ப குரோமோபோர் பகுதி தான் சாயத்திற்கு நிறத்தினை அளிக்கின்றது சரியா பென்சின் வளையத்தோடு இணைக்கப்பட்ட இந்த குரோமோபோரை நம்ம என்னன்னு சொல்லலாம் குரோமோஜென் என்று அழைக்கலாம் இப்படி இணைக்கப்பட்ட குரோமோஜன் பகுதிக்கு நிறம் இருந்தாலும் கலர் இருந்தாலும் இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது டைன்னு சொல்ல முடியாது சரிங்களா அப்ப வேற ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இதோட இணையணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரிம பொருளை நம்ம டை ஸ்டெயின் அப்படின்னு சொல்லணும்னா இந்த குரோமோபோர் பகுதிக்கு மின் விலகல் பண்பை அளிக்கக்கூடிய ஆக்சோக்ரோம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று சரியா இந்த நிற ஊக்கி சாயத்திற்கு உப்பு உருவாகும் பண்புகளை தருகிறது புரியுதா பிள்ளைங்களா அப்போ சாயம் அல்லது டைக்கு மூன்று கூறுகள் உள்ளது என்னென்னது பென்சின் வளையம் குரோமோபோர் மற்றும் ஆக்சோக்ரோம் சரியா பிள்ளைங்களா அடுத்து சாயம் என்ற சொல்லும் டை என்ற சொல்லும் ஒண்ணு இல்ல சாயத்திற்கும் டைக்குமான அடிப்படை வேறுபாடுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையை மிஸ் கொடுத்திருக்கேன் ரெண்டே பாயிண்ட் தான் இருக்கு சரிங்களா இது இரண்டு மதிப்பெண் வினாக்களா கேட்பாங்க அப்ப டை என்பது பொதுவான வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு நிறமி பொருள் பொதுவான வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறமி பொருள் என்னன்னு சொல்லலாம் டைன்னு சொல்லலாம் அப்ப சாயனா என்னது உயிர் செல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறமி பொருள் நம்ம என்னன்னு சொல்லணும் சாயம் பயாலஜிக்கல் ரோல் இருக்கு சாயத்துக்கு சரியா உயிருள்ள செல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறமி பொருளை நம்ம என்னன்னு சொல்லலாம் சாயம் என்று நாம அழைக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா டை டை வந்து குறைவான விவரக்குறிப்புகளை கொண்ட அசுத்தங்கள் நிறைந்த தயாரிப்பா இருக்கு ஆனா சாயம் அப்படி இல்லை ஏன்னா உயிருள்ள செல்களுக்கு நம்ம உயிர் செல்களுக்கு பயன்படுத்துறோம் அதனால சாயங்கள் சுத்தமானதாகவும் அதிக பராமரிப்புடனும் கூடுதலான விவரக்குறிப்புகளும் அதுல என்ன இருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா சாயம் இதுதான் டையுக்கும் சாயங்களுக்குமான வேறுபாடு சரியா பிள்ளைங்களா அடுத்து நம்ம சாயங்களின் வகைப்பாட படிக்க போறோம் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டெயின்ஸ் ஓகேவா இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா தோற்றத்தின் அடிப்படையில சாயங்கள் இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை சாயங்கள் மற்றும் செயற்கை சாயங்கள் அப்படின்னு இரண்டா பிரிச்சிருக்காங்க இயற்கை சாயங்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இயற்கை பொருளிடமிருந்து பெறப்பட்டது சரிங்களா இதுக்கு நான் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெமடாக்சிலின் சொல்லக்கூடிய சாயம் ஹெமடாக்சிலின் அப்படின்றது சாயத்தோட பேர் பிள்ளைங்களா இந்த ஹெமடாக்சிலின் சொல்லக்கூடிய இந்த சாயமானது எங்கிருந்து பெறப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து எடுக்கிறாங்க என்ன மரம் அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெமடாக்சிலின் கேம்பீச்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தின் வைரக்கட்டையிலிருந்து நேரடியா இந்த சாயத்தை எடுக்கிறாங்க இந்த ஹெமடாக்சிலின் சாயமானது திசுக்களின் மீது பயன்படுத்தப்பட்டு அது நுண்ணோக்கில உற்று நோக்க பயன்படுத்தப்படுகிறது இதுதான் இயற்கை சாயம் சரிங்களா பிள்ளைங்களா அடுத்தது செயற்கை சாயம் செயற்கை சாயம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கரி தாரில இருந்து இது என்ன பண்றாங்க தயாரிக்கிறாங்க சரிங்களா அதனால இந்த செயற்கை சாயங்களை என்னன்னு சொல்லலாம் நிலக்கரி தார் சாயங்கள் அப்படின்றத நம்ம சொல்லி அழைக்கலாம் சரிங்களா பிள்ளைங்களா நுண்ணுயிரில பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான சாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயற்கை முறையில அனிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரிம பொருள்ல இருந்து தயாரிக்கப்பட்டது புரியுதா பிள்ளைங்களா சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் சரிங்களா கிறிஸ்டல் வயலட் இதெல்லாம் சாயத்தோட பேர் பிள்ளைங்களா கிறிஸ்டல் வயலட்
சாஃப்ரனின் ஓகேங்களா மெத்திலின் ப்ளூ இதெல்லாம் வந்து செயற்கை சாயங்கள் அடுத்த வகைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் தன்மையின் அடிப்படையில் சாயங்களை அமிலத்தன்மை காரத்தன்மை மற்றும் நடுநிலைத்தன்மை என்று நம்ம வகைப்படுத்தலாம் அமில சாயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமில சாயத்தின் குரோமோஜன் வந்து என்ன சுமையை கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மின் சுமையை கொண்டிருக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதனால இந்த சாயங்களை அமில சாயங்களை எதிர்மின் அயனி சாயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சாயம் எதுக்கு பயன்படுத்துறாங்க நேர்மின் சுமை கொண்ட நுண்ணுயிர் செல்களை சாயம் மேற்க இவ்வகை சாயங்கள் பயன்படுத்தப்படுகிறது இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோசின் இந்தியா இங்க் அந்த மாதிரியான சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு அமில சாயங்கள்ல மிஸ் கொடுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காரசாயம் காரசாயத்தின் குரோமோஜன் என்ன மின் சுமை கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நேர்மின் சுமையை கொண்டிருக்கு அதனால இதை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க நேர்மின் அயனி சாயம் என்று அழைக்கப்படுகிறது கேட்டயோனிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காரசாயத்தை பயன்படுத்தி நேர்மின் சுமை கொண்ட நுண்ணுயிர் செல்களின் அமைப்பை நம்ம என்ன பண்ணலாம் சாயம் ஏற்றலாம் எடுத்துக்காட்டு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்திலின் ப்ளூ சாஃப்ரனின் மலக்கைட் கிரீன் கிறிஸ்டல் வயலட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரச்சாயம் அடுத்த கேட்டகரி எதுன்னு பாத்தீங்கன்னா நடுநிலை சாயம் ஓகேங்களா நடுநிலை சாயங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா அமிலச்சாயம் காரச்சாயம் சேர்ந்து ஒரு இணைவு சேர்வமா இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நடுநிலை சாயங்கள் இந்த நடுநிலை சாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் செல்கள்ல உள்ள நேர்மின் மற்றும் எதிர்மின் சுமையுடைய அமைப்புகளை என்ன பண்ணணும் ஒரேடியா சாயம் ஏற்றும் சரிங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன ஜிம்சா சாயம் லீஷ்மேன் சாயம்லாம் இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் சரிங்களா பொதுவா அமில சாயங்கள் வந்து செல்லின் சைட்டோபிளாஸ்டிக் பொருளோட போய் இணையும் கார சாயங்கள் பாத்தீங்கன்னா செல்லின் நியூக்ளிக் அமில பொருளோட சிறப்பா போய் இணையும் சரிங்களா பிள்ளைங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சாயமேற்றுதலின் அடிப்படை தத்துவம் அப்படின்றத நம்ம படிக்க போறோம் இதுல இரண்டு வகையான அடிப்படை தத்துவங்கள் இருக்கு இல்லைங்களா ஒண்ணு வந்து நேர்மறை சாயமிடுதல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை சாயமிடுதல் ஃபர்ஸ்ட் நம்ம நேர்மறை சாயமிடுதலை பார்க்கலாம் நேர்மறை சாயமிடுதல் அப்படின்ற போது பாக்டீரியா செல்கள் நிறமற்ற பின்னணியில் சாயத்தை ஏற்றுக்கொள்கின்றன இப்ப படத்தை பாருங்க பாத்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் வந்து ப்ளூ கலர்ல ஸ்டெயின் ஆயிருக்கு சரிங்களா பின்புலம் வந்து சாயம் ஏற்காம இருக்கு சரிங்களா பாக்டீரியா மட்டும் என்ன ஆயிருக்குன்னா ஏன்னா இதுல கார சாயங்கள் பயன்படுத்தப்படுகிறது இப்ப பாத்தீங்கன்னா பாக்டீரியல் செல் வந்து மார்க் பண்ணிருக்கு பாருங்க எதிர்மின் சுமை கொண்ட செல் மேற்பரப்பு ஏன் வந்து பாக்டீரியா செல்லுக்கு வந்து எதிர்மின் சுமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா பாக்டீரியாவோட செல் சுவர் அமைப்புல பாத்தீங்கன்னா தீக்காயிக் அமிலம்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் லிப்போ பாலிசாக்கரைடுன்னு இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சுமையை கொண்டிருக்குன்னா எதிர்மின் சுமையை கொண்டிருக்கு சரிங்களா இந்த எதிர்மின் சுமையை கொண்டிருக்க இந்த பாக்டீரியல் செல்ல சாயம் ஏற்க கார சாயத்தை நம்ம பயன்படுத்தும் போது கார சாயத்துல என்ன சுமை இருக்கு நேர்மின் சுமை இருக்கு அதான் பாத்தீங்க சி பிளஸ் போட்டிருக்கேன் குரோமோஜன் பிளஸ் அந்த சாயம் அப்படி இருக்கு அப்ப பண்ணும் போது என்ன ஆகுது இந்த கார சாயம் எதிர்மின் சுமை கொண்ட இந்த செல் அமைப்போட போய் என்ன ஆகுது இணைஞ்சிருச்சு அப்ப என்ன ஆயிடுச்சு பாக்டீரியா நிறமூட்டப்பட்டது அடுத்து வந்து எதிர்மறை சாயம் எதிர்மறை சாயமிடுதல வந்து பாத்தீங்கன்னா நிறமற்ற பாக்டீரியா செல்களை நிறமுள்ள பின்னணியில் காணப்படுகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா செல்கள் வந்து ஸ்டெயின் ஆயிருந்துச்சு பாக்டீரியா செல்கள் வந்து சாயத்தை ஏத்திருந்துச்சு ஆனா இந்த எதிர்மறை சாயமிடுதல்ல பாக்டீரியாக்கள் நிறமற்று காணப்படுது சரிங்களா இதுல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயங்கள் அமில சாயங்கள் இதுல பயன்படுத்தப்படுகிறது எதிர்மின் சுமை கொண்ட குரோமோபோர்கள் எதிர்மின் சுமை கொண்ட நுண்ணுயிர் செல்கள் என்ன பண்ணுது விலகடிக்கப்படுகிறது ரிப்பல் ஆகுது அதனால என்ன ஆயிடுச்சு நுண்ணுயிர் செல்கள் வந்து சாயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நுட்பத்தின் மூலமாக செல்லின் வடிவம் அளவு மற்றும் செல்லின் சுற்றி உள்ள கேப்சூலின் அமைப்பை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இப்ப பாக்டீரியான்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து கிளெப்ஷெல்லா நிமோனியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கு அந்த பாக்டீரியா மேல கேப்சூல்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா இந்த கேப்சூல் எதுக்கு இருக்கு அந்த பாக்டீரியால பாத்தீங்கன்னா பாக்டீரியாவுக்கு நோய் உண்டாக்கக்கூடிய வீரிய தன்மையை கொடுக்கும் சரியா இவ்வாறான கேப்சூலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன சாயமேற்று முறையை போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எதிர்மறை சாயமிடுதல் மூலயமா இந்த கேப்சூலை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா இனம் காணலாம் அடுத்து நம்ம சாயம் ஏற்பதற்கு பொருளை நாம எவ்வாறு தயார் செய்தல் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஆனா நம்ம என்ன மாதிரியான படிநிலைகள்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய படிநிலைகள் இருக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெல்லிய பூச்சு தயாரித்தல் அதுதான் ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிலைப்படுத்தல் ஃபிக்ஸேஷன் அந்த மூன்றாவது
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சாயங்கள் வந்து கொண்டு சாயம் ஏற்றுதல் அப்ளிகேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் திங் இந்த மூன்று ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போ நாம மெல்லிய பூச்சு எவ்வாறு தயாரிக்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாம மெல்லிய பூச்சு அதாவது ஸ்மியர் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்க போறோம் இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி நழுவும் வேணும் தூய்மையான கண்ணாடி நழுவும் தேவைப்படுது இதோட கூட இன்னாக்குலேஷன் வளையம் சொன்னல பிள்ளைங்களா அது தேவைப்படுது அதுக்கப்புறமா நுண்ணுயிர் கலவை நுண்ணுயிர் கலவையை வந்து பாத்தீங்கன்னா மாதிரி பொருட்கள்ல இருந்து எடுக்கலாம் ஊடக கலவையில இருந்து எடுக்கலாம் இங்க நான் வந்து உங்களுக்கு தயிர் எடுத்துட்டு வந்திருக்கேன் டைலூட் பண்ண தயிர் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல இருந்து எப்படி மெல்லிய பூச்சு தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த கலவையில இருந்து நம்ம ஒரு லூப் புல்லுன்னு சொல்லுவாங்க அதாவது வளையம் நிறைய லூப் புல்லும் கல்ச்சர் எடுத்துக்கணும் இதோட கூட நம்ம இந்த வளையத்தின் மேல வைக்கிறோம் இந்த வளையத்தின் மேல வச்சுட்டு இது வந்து அழகா இப்படி பரப்பி விடணும் சரிங்களா இப்படி பரப்பி விடணும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மார்க்கர் பென்னை வச்சு நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்மியர் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அழகா போட்டுட்டு இந்த வளையத்தை என்ன பண்ணோம் நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சிடணும் அதுக்கப்புறமா இந்த ஸ்மியர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஸ்மியர் என்ன பண்ணால் காற்றுல கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விடணும் சரிங்களா பிள்ளைங்களா ஸோ வெப்பத்தை பயன்படுத்தணும்னா இப்போ குஞ்சன் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குன்னா அந்த ஜுவாலையில இந்த ஸ்லைடு அதாவது ஹேர் ட்ரை ஆன ஸ்லைடை வந்து நம்ம என்ன பண்ணோம் இங்கும் அங்குமா காமிக்கிறோம் சரிங்களா இப்போ வந்து வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வெப்பம் இருக்கணும் சரிங்களா அப்படி பண்ணும்போது இந்த வெப்பம் வந்து என்ன பண்ண போகுது இந்த ஸ்மியரை இந்த கண்ணாடி நழுவத்தில் அழகாக ஃபிக்ஸ் பண்ண வைக்க போகுது அடுத்தடுத்து நிகழ்வு அதாவது ஸ்டெயின்ஸ்லாம் நம்ம போடணும் இல்லை சாயங்கள்லாம் ஊற்றி நம்ம அப்புறமா அலம்பெல்லாம் செய்யணும்ல அப்போ வந்து இந்த ஸ்மியர் வந்து இந்த ஸ்லைட்லேருந்து போகாத வண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸேஷன் சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டெப் வந்து அதை காப்பாற்றும் சரிங்களா ஃபிக்ஸேஷன் சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டெப் வந்து அது பார்த்தீங்கன்னா நிலைப்படுத்தி வைக்கும் சரிங்களா பிள்ளைங்களா இதுதான் ஸ்மியர் ப்ரிப்பரேஷன் பிள்ளைங்களா இப்போ நம்ம மெல்லிய பூச்சு தயார் பண்ணியாச்சு அதாவது ஸ்மியர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்த படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைப்படுத்துதல் நிலைப்படுத்துதல் என்பது இரண்டு முறைகளில் செயல் பண்ணுறாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பத்தை பயன்படுத்துகிறாங்க அப்போ வெப்ப நிலைப்படுத்துதல் முறைன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா வேதிப்பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அது வந்து வேதியை நிலைப்படுத்துதல் அப்படின்னு அழைக்கலாம் இல்லை முதல் முறையான வெப்ப நிலைப்படுத்துதல்னா என்னன்னு பார்க்கலாம் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை பாருங்க பிள்ளைங்களா இதில் நழுவமானது சுடரின் மேல் காண்பிக்கப்படுகிறது இந்த நழுவம் வந்து சுடரில் இங்கிட்டும் அங்கிட்டும் என்ன பண்ணுறது இங்கேயும் அங்கேயும் நம்ம வேவ் பண்ணுறது மூலமாக இந்த ஃபிக்ஸேஷன்ற நிகழ்வு வந்து நடக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் நிலைப்படுத்துதல் முறை இது இந்த முறையில் என்ன பயன்படுத்துகிறாங்க ரசாயனங்களை பயன்படுத்தப்படுகிறது என்ன மாதிரியான ரசாயனங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் அசிட்டிக் ஆசிட் ஃபார்மால்டிகைட் குளுட்டரால்டிகைட் மெக்குரிக் குளோரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களை பயன்படுத்தி இந்த ஃபிக்ஸேஷன் சொல்லக்கூடிய ஸ்டெப்பை செய்கிறாங்க அடுத்தது மூணாவது என்னது சாயமேற்கும் முறைகள் இந்த சாயமேற்கும் முறைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட சாயங்களை பயன்படுத்தி நுண்ணுயிர் செல்கள் குறிப்பாக பாக்டீரியா செல்களை நிறமூட்டுறாங்க இந்த சாயமேற்கும் முறைகளை நாம மூன்றாக வகைப்படுத்தலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எளிய சாயமேற்கும் முறை இரண்டாவது மாற்று சாயமேற்கும் முறை மூன்றாவது சிறப்பு சாயமேற்கும் முறை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாம பாக்டீரியாவின் சாயமேற்கும் முறைகளை படிக்கலாம் இதில் முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா எளிய சாயமேற்கும் முறை எளிய சாயமேற்கும் முறைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாயம் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்களுக்கும் ஒரே ஒரு நிறத்தை வச்சுதான் நிறமூட்டப்படுகிறது அதுதான் எளிய சாயமேற்றும் முறை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சாயமேற்று முறை மாற்று சாயமேற்று முறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சாயங்கள் பயன்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சாயங்கள் பயன்படுத்துறதுனால பாக்டீரியாவை நம்ம என்ன பண்ணலாம் வேறுபடுத்தி பார்க்கலாம் இந்த வகையில மாற்று சாயமேற்று முறையில இரண்டு வகையான முறைகள் இருக்கு ஒன்று வந்து கிராம் சாயமேற்று முறை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமிலதிர சாயமேற்று முறை கிராம் சாயமேற்று முறை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது சரிங்களா கிராம் சாயமேற்று முறையை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பாக்டீரியாவே வந்து நாம என்ன பண்ணலாம் இரண்டா வேறுபடுத்தி காமிச்சிடலாம் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் வேறுபடுத்தி காண்பிக்கலாம் அடுத்த வகையான மாற்று சாயமேற்று முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா அமிலதிர சாயமேற்று முறை இது என்ன அமிலதிர சாயமேற்று முறை சில பாக்டீரியாக்கள் எளிய சாயற்றின் மூலமாகவோ இல்லை கிராம் சாயமேற்று மூலமாகவோ நம்மளால கலர் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியாக்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா மைக்ரோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரினத்தில் சேர்ந்த பாக்டீரியாக்கள் செல் சுவரில் பார்த்தீங்கன்னா கொழுப்புகள் அதிகமாக இருக்கு என்ன கொழுப்புகள்
அமிலங்கள் இருக்குன்னு பார்த்தா கிளைகோலிபிட்ஸ்னு சொல்லக்கூடிய கொழுப்பு மைக்காலிக் அமிலம்னு சொல்வாங்க. இது அதிகபடியா இருக்கிறதுனால இந்த மாதிரியான பாக்டீரியாவல அமில திட சாயமேற்றும் முறையில மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் சாயமேற்றப்பட முடியும். அவ்வாறு பாக்டீரியாக்களை அமில திட பாக்டீரியாக்களாகவும் அமில திட மற்ற பாக்டீரியாக்களை என்ன பண்ணலாம் வெவ்வேறு குழுக்களா நாம பிரிச்சு சொல்லலாம். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா சாயமேற்றும் முறைகள்ல சிறப்பு சாயமேற்றும் முறைன்னு இருக்கு. அது என்ன சிறப்பு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாவோட உள்ள அமைப்புகளையும் வெளி அமைப்புகளையும் என்ன பண்ணலாம் சிறப்பா நம்ம சாயமேற்றி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகசிதல் விதை ஸ்போர்களை சாயமேற்றி பார்க்கக்கூடிய ஒரு சாயமேற்று. இதுல பாத்தீங்கன்னா ஷாஃபர் புல்டன் சாயமேற்று முறையானது ஸ்போர்களை சாயமேற்ற பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கசையிழையை சாயமேற்றும் முறை. கசையிழையில என்னது ஃபிளஜெல்லா. இந்த ஃபிளஜெல்லா இருந்தா தானே பாக்டீரியாக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அப்ப இந்த ஃபிளஜெல்லாவை மட்டும் நாம என்ன பண்ணா சாயமேற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வகையில சில்வர் நைட்ரேட் சாயமேற்றும் முறையானது இந்த ஃபிளஜெல்லாக்கள் என்ன பண்ணுது சாயமேற்றுது. அடுத்த வகையான ஸ்பெஷல் ஸ்ட்ரெயினிங் எதுன்னு பாத்தீங்கன்னா கேப்சூல் சாயமேற்றும் முறை. அப்ப கேப்சூலை கண்டறியறதுக்கு என்ன முறை பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மறை சாயமிடுதல்னு சொன்னல அங்க ஒரு வகையான சாயங்களை சொன்னல நிக்ரோசன் சாயம் சொன்ன இந்தியா இங்க்னு சொன்னல இந்த மாதிரி சாயங்களை பயன்படுத்தி கேப்சூல்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாக்ரோமேட்டிக் சாயமேற்றும் முறை. இது என்ன மெட்டாக்ரோமேட்டிக் சாயமேற்றும் முறை. சில வகையான பாக்டீரியாக்கள்ல இந்த மாதிரி உட்படிவங்கள் இருக்கு. இந்த உட்படிவங்களுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா மெட்டாக்ரோமேட்டிக் கிரானியூல்ஸ் இல்லைன்னா வாலட்டின் கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டாக்ரோமேட்டிக் கிரானியூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மிஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கார்னி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கு. ஸ்பெஷல் ஸ்டெய்னிங் இதுல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஸ்டெய்னிங்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்பர்ட் ஸ்டெய்னிங்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சாயத்தை நம்ம அந்த மெட்டாக்ரோமேட்டிக் கிரானியூல்ஸ்க்கு நம்ம படிய செய்யும்போது அந்த கிரானியூல்ஸ் என்ன பண்ணுமா ப்ளூ கலரா இருக்கிறத ரெட் கலரா காமிக்குமா. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையான ஸ்டெய்னிங் சல்யூஷன்ஸ் ஸ்டெய்னிங் முறைகளை பயன்படுத்துறதுனால பாக்டீரியாக்களை என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியா விரைந்து கண்டறியலாம். சரியா பிள்ளைங்களா? இந்த காணொலி வகுப்பிற்கான சில கேள்விகளை மிஸ் உங்களுக்காக கொடுக்க அதை பாருங்க. சாயம் வரையறு இது இரண்டு மதிப்பெண் விழாக்களா கேட்பாங்க. சாயம்னா என்னது அந்த மூன்று கூறுகளை நீங்க சொல்லணும். பென்சின் வளையம் இருக்கு, ஆக்சோக்ரோம் பகுதி இருக்கு, குரோமோபோர் பகுதி இருக்குல்ல, அதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க அதை அழகா சாயத்தை வரையறுக்கலாம். அடுத்து சாயம் மற்றும் டையுக்குமான வேறுபாடுகள் யாவை. ரெண்டு பாயிண்ட் சொன்னல மிஸ் சாயத்துக்கும் டைக்குமான வேறுபாடு. அந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த ரெண்டு மதிப்பெண்களை பெறலாம். மூணாவது கேள்வி சாயம் ஏற்றுதலின் பயன்கள். ஏன் வந்து சாயங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பாயிண்ட் மிஸ் நம்ம சொன்னோம்ல. ஆறு பாயிண்ட் என்ன பண்ணுங்க மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க எழுதலாம். ஐந்து மதிப்பெண் வினாக்கெல்லாம் கேட்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை சாயமிடுதல் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்மறை சாயமிடுதல் வந்து பாத்தீங்கன்னா நிறமற்ற பாக்டீரியா செல்களை வந்து இந்த நிறமுற பின்னணியில காமிக்குது. அதோட அடிப்படை தத்துவத்தை அந்த அழகா நீங்க எழுதுறீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா சாயம் ஏற்பதற்கு தயாரிக்க வேண்டிய தேவையான படிநிலைகள் யாவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு படிநிலைகள் படிச்சோம்ல. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்மியர் அதாவது மெல்லிய பூச்சி தயாரித்தல், அடுத்தது நிலைப்படுத்தல் சொல்லக்கூடிய ஃபிக்சேஷன், அதுக்கப்புறமா நிலைப்படுத்தப்பட்ட இந்த பூச்சின் மேல ஒன்றுக்கு மேற்பட்ட சாயங்களை பயன்படுத்துதல். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஆன்சரா கொடுக்கலாம். சரியா பிள்ளைங்களா? இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். உங்களிடம் இருந்து அடுத்த காணொலி வகுப்புல வந்து பாக்குறேன்.